ஈரோட்டில் 11 நாட்கள் வேல் நிறுத்தத்திற்கு பிறகு விசைத்தறிகள் இயங்க தொடங்கிய நிலையில் மீண்டும் நூல் விலையும் உயரத் தொடங்கியுள்ளது. இதனால் விசைத்தறியாளர்கள் துணி உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் வீரபஞ்சத்திரம், சித்தோடு, கங்காபுரம், லக்காபுரம், நசியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. பெரும்பான்மையான தறிகளில் ரேயான் நூல் மூலம் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நூல் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் கடும் இழப்பை விசைத்தறியாளர்கள் சந்தித்தனர். இதனால் கடந்த 11ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 11 நாட்களுக்கு விசைத்தறியாளர்கள் உற்பத்தி நிறுத்தம் செய்திருந்தனர். அப்போது நூல் விலை சற்று குறைந்ததால் நேற்று முதல் மீண்டும் உற்பத்தியை விசைத்தறியாளர்கள் தொடங்கினர். இந்நிலையில் மீண்டும் நூல் விலை கிலோவிற்கு 15 ரூபாய் அதிகரித்ததால் வாரத்திற்கு 14 ஷிப்டுகள் இயங்கும் விசைத்தறிகளை 7 ஷிப்டுகளாக குறைத்துள்ளனர். 11 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் 82 கோடி தான் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. 11 நாள் வேலை நிறுத்தத்திலேருந்து நேற்று தான் வந்து வேலையாட்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்லி நேற்றுலேருந்து தறி இயக்கணும். அந்த 11 நாள் லீவு விடுறதுக்கு முன்னாடி வந்து 230 ரூபா நூல் விலை இருந்துச்சு. அந்த லீவ் விட்டதுலேருந்து 205 ரூபா நூல் விலை குறைஞ்சிருச்சு. நாங்கள் 205 ரூபா நூல் விலை குறைஞ்சிருச்சு. நேற்றுலேருந்து தறி இயக்கினா நேற்றுலேருந்து 210-215 மறுபடியும் பழைய விலைக்கே நூல் விலையை கொண்டு போகிறாங்க. மாதம் ஒரு நூல் விலையாக இருந்தால் நம்ம தறி விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதே போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக வேண்டுமென்றால் இதற்கு விசைத்தறிக்கென்று ஒரு நலவாரியம் தனியாக அமைத்தால் மட்டும்தான் நிரந்தர தீர்வாக அமைய முடியும். அதுவரைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மிகவும் கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நூல் விலை ஏற்றத்தாழ்வு இருக்கனால் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் டிசைட் பண்ண முடியல. பீஸ் போன வாரத்துலேருந்து இந்த வாரம் 2 ரூபா இறங்கிடுது. பயிரேட்டு இறங்கினால் மறுபடியும் ஏற்றிக்கிட்டாங்க. இந்த சூழலாக சரி பண்ணால் நூல் விலை நிர்ணயம் விசைத்தறி தனி ரக ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே இந்த தொழிலை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தொழில் அழிவின் பாதி தான் செல்லும். ஈரோடு மாவட்டத்தில் இயங்கி வரும் விசைத்தறிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 லட்சம் மீட்டர் துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதனை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 40,000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பினை பெற்று வருகின்றனர். விசைத்தறி தொழிலை பாதுகாக்க நூல் விலையை மாதத்திற்கு ஒருமுறை நிர்ணயம் செய்ய விசைத்தறியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை வரும் பிரதமரை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை எடுத்துக் கூற விசைத்தறியாளர்கள் சங்கத்தினர் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.